கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். முதல்வர் பதவி விலகவும் சிபிஐ விசாரணை கோரியும் கழக பொதுச்செயலாளர் வலியுறுத்தல். நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை இந்த விடியாத்திமுக அரசு படைத்து விட்டது. இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி. காய்ச்சுறாங்க காய்ச்சுறாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, காப்பாற்று காப்பாற்று, அப்பாவி மக்களை காப்பாற்று என முழக்கம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஓங்கி ஒலித்த முழக்கம். திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க, திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க. விட்டு போ, விட்டு போ, விட்டு போ, விட்டு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ, விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ. அரசின் கணக்கெடுப்பின்படி 58 பேரின் மரணத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் முழு பொறுப்பு என அதிமுக பொதுச்செயலாளர் விமர்சனம். 58 குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்ததற்கு விடிய அரசுதான் காரணம் என்றும் விமர்சனம். இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்புப்படி 58 பேர் இறந்திருக்கேன் என்று சொன்னால் அந்த 58 பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் இந்த விடியாதிமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆட்சியர் கூறிய முழு பொய்யால் தான் இத்தனை உயிரிழப்புகள் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயத்தால் நால்வர் பலியானதை ஆட்சியர் திருத்து கூறியதால் மீண்டும் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் மாண்டதாக காட்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி குடிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்? ஒருவர் வயிற்றுவலி காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்ததாக சொல்கிறார். மற்றொருவர் வயது முதிர்ப்பின் காரணமாக இறந்துவிட்டதாக சொல்கிறார். இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்ததாக சொல்கிறார். இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கள்ளச்சாராய குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தியை கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாதவர் பொம்மை முதல்வர் என அதிமுக பொதுச்செயலாளர் விமர்சனம். விலை மதிக்க முடியாத உயிருக்கு யார் பொறுப்பு என ஸ்டாலினுக்கு காட்டமான கேள்வி. இந்த ஒரு வருட காலமாக விடியா திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? போதைப்பொருள் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? கள்ளச்சாராயம் இருப்பதை தடுக்க நிறுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார்? எதுவுமே இல்லை. கூட்டம் போடுவார், செய்தி சொல்லுவார், அதோட வேலை முடிந்து விட்டது. நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர். கள்ளக்குறிச்சியில் அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு மேடை அமைக்க அனுமதி மறுத்து காவல்துறை அராஜகம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் கடும் கெடுபிடி, அடக்குமுறை. கோவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். விடியா முதல்வர் பதவி விலக கோரியும் சிபிஐ விசாரணை கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம்.
ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராய புழக்கத்தை கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காப்பாத்தே காப்பாத்தே தமிழக மக்களை காப்பாத்து தமிழக மக்களை காப்பாத்து ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். நாமக்கல்லில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் தொடர்பாக விடியா அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று விடியா அரசின் முதல்வர் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் மு க ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். விடியா அரசை கண்டித்து சேலம் கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். ஆறாக ஓடும் கள்ளச்சாராயத்தை தடுக்காத விடியா அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய தொண்டர்கள் திமுக ஆட்சியிலே கள்ளச்சாராயம் மூளை முடுக்கெல்லாம் கிடைக்குது. மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல்லில் எழுச்சியுடன் நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராய சாவுக்கு காரணமான பொம்மை முதல்வரை கண்டித்து முழக்கம் எழுப்பிய அதிமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். அரியலூர் பெரம்பலூர் நாகை மயிலாடுதுறையில் நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான தொண்டர்கள் பங்கேற்பு. இருட்டு அரசின் கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து முழக்கம் எழுப்பிய கழக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 62 உயர்வு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 33 பேரும் சேலம் அரசு மருத்துவமனையில் 18 பேரும் முண்டியம்பாக்கத்தில் 4 ஜிப்மரில் 3 தனியார் மருத்துவமனைகளில் 4 பலி. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கையும் 266 உயர்வு. விடிய ஆட்சியில் ஆட்சியர் சொன்ன பொய்யால் உயிருக்கு போராடும் சாமானிய மக்கள். கள்ளச்சாராயம் குடித்து சேலத்தில் உயிரிழந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த மதன் குடும்பத்தினருக்கு இதுவரை 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவில்லை என புகார். சேலத்தில் நேற்று உயிரிழந்தவரை இன்று இறந்ததாக அறிவிக்கும் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை நிர்வாகம். அப்பா குடிப்பாரு, அம்மாக்கு அந்த பழக்கம் கிடையாது, அப்பாவுக்கு ரைட் ஹேண்ட் கிடையாது, அதனால எங்கள் அப்பா குடிப்பாரு. எங்கள் அப்பா லாஸ்ட்டு 18 நைட்டு வந்து 2 வாங்கிட்டு வந்தார். ஒன்று அவர் சாப்பிட்டு ஒன்று டம்ளரில் ஊற்றி வச்சோடனே எங்கள் அப்பா ஃபோன் பண்ண எங்கள் ஆயா ஃபோன் பண்ணவுடனே அவர் எங்கள் ஆயா வீட்டு அனுப்பிட்டார். எங்கள் அம்மாவுக்கு பெயின் இருக்கு ரொம்ப, அதனால் வந்துட்டு ஓமோ வாட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னா நான் ஓமோ வாட்டர் வாங்கிட்டு வந்துட்டு அந்த டம்ளருக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா அங்கே வச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா தவறாக டம்ளர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அம்மா எடுத்து குடிச்சிட்டு அம்மாவும் இறந்துட்டாங்க. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வரும் 4 பேருக்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. விடியா அரசு நிவாரணம் வழங்குவதாக கூறியதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தானா என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிர் பிழைத்தவர்கள் விடிய அரசுக்கு உருக்கமான வேண்டுகோள்.
கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்து இனி ஒரு உயிர் கூட போகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த. பிறந்த நாள் வாழ்த்து கூறிய அதிமுக பொதுச்செயலாளருக்கு நன்றி தெரிவித்த நடிகர் விஜய். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். அறந்தாங்கி அருகே தேரை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாய்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. அறந்தாங்கியில் கோவில் தேர் சாய்ந்து ஒருவர் உயிரிழந்தப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் வேதனை. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் கோவில்களின் சிறப்பு வாய்ந்த தேர்களை சரிவர பராமரிக்காத திறனற்ற திமுக அரசுக்கு கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தீவிர பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். பக்தர்கள் எவ்வித இடர்பாடும் இன்றி மனநிறைவோடு இறைவனை வணங்கும் வகையில் கோவில்களின் தரத்தை உறுதி செய்ய அதிமுக பொதுச்செயலாளர் வலியுறுத்தல். திருப்பத்தூரில் இருந்து நாற்றம்பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 18 பேர் படுகாய். நிர்வாக திறனற்ற விடியாதிமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகரில் ஜூன் 23 வரை 450 இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய்கள் பதிவாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். மழுப்பல் மாமன்னர் மாசு இன்ஃப்ளூயன்சா விவகாரத்திலாவது உண்மை தகவல்களை வெளியிடுவாரா என மக்கள் கேள்வி.